வரும் நடைபெறவிருக்கின்ற வரும் 11ஆம் தேதி நடைபெறவிருக்கின்ற கழக பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தின் கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை முன்னேற்பாடுகளை பார்வையிடுவதற்காக தலைமைக் கழகத்தினுடைய நிர்வாகிகள் அனைவரும் இங்கே வந்து பார்வையிட்டோம். வருகின்ற 11ஆம் தேதி அந்த பொதுக்குழு திட்டமிட்டபடி மிகச்சிறப்பாக எழுச்சியோடு நடைபெறும். அதேபோல் அந்த தீர்மான பொதுக்குழுவில் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு அந்த சட்ட விதிகளுக்கு உட்பட்டு நடைபெறுகின்ற அந்த தீர்மான பொதுக்குழுவில் சில தீர்மானங்களை எல்லாம் சென்ற முறை இங்கே பொதுக்குழு நிராகரித்த 23 தீர்மானங்களில் பல தீர்மானங்கள் சில ஒரு சில தீர்மானங்களை தவிர்த்து மற்ற தீர்மானங்களை எல்லாம் பொதுக்குழுவிலே இந்த பொதுக்குழுவிலே நிறைவேற்றப்படும். அதில் ஒற்றைத்தலைமை குறிப்பாக பொதுச் செயலாளர் பொறுப்பை உருவாக்கி கழகத்திற்கு அனைத்து அதிகாரங்களையும் படைத்த பொதுச் செயலாளர் பதவி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் புரட்சித் தலைவர் அம்மா காலத்திலும் இருந்த பொதுச் செயலாளருக்கு என்ன அதிகாரம் இருந்ததோ அந்த அதிகாரங்கள் அத்தனையும் உள்ளடக்கிய பொதுச் செயலாளர் பதவி உருவாக்கப்பட்டு அந்த பொதுச் செயலாளர் பதவியில் நமது மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சித் தலைவர் அருமை அண்ணன் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை பொதுச் செயலாளராக நியமனம் தேர்வு செய்கின்ற தீர்மானம் அதிலே நிறைவேற்றப்படும் என்பதை உறுதியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் இது சில இந்த தீர்மானம் இந்த பொதுக்குழு செல்லாது என்று வைத்திலிங்கம் ஓபிஎஸ் அவர்களிடம் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களிடம் இருக்கின்ற வைத்திலிங்கம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அவருக்கு நான் தெரிவித்து அவருக்கு மட்டுமல்ல மற்ற ஊர்களுக்கும் அவரை சுற்றியுள்ளவர்களுக்கும் அவர் நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக தவறான தகவல்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். இந்த பொதுக்குழு சட்டப்படி நடைபெறும் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு நடைபெறுகின்ற பொதுக்குழுவை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. இந்த தீர்மானம் இங்கே நிறைவேற்றப்படுகின்ற தீர்மானங்கள் அத்தனையும் செயல்பாட்டிற்கும் வரும். அதேபோல் இப்போது அந்த அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் 2 நாட்களுக்கு முன்பாக சொல்கிறார், நான் தான் இன்றும் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக செயல்படுகிறேன் என்று சொல்கிறார். ஆனால் அவரிடம் இருக்கின்ற வைத்திலிங்கம் அதற்கு மாறாக இப்பொழுது இரட்டை தலைமை சர்ச்சைக்கு உள்ளாகி இருப்பதால் நான் இந்த பொதுக்குழு தீர்வை செல்லாது என்று சொல்கிறார். அது என்று ஏன் சொன்னார், இப்பொழுது இரட்டை தலைமை சர்ச்சைக்குள்ளாகி இருக்கிறது என்று வைத்திலிங்கமே சொல்கிறார். ஆனால் இரட்டை தலைமையில் நான் தான் ஒருங்கிணைப்பாளர் என்று ஓபிஎஸ் சொல்கிறார். ஆகிய இருவருக்குமே அங்கே இருக்கின்ற இருவருக்குமே இன்றைக்கு ஒத்த கருத்து இல்லை. ஆகிய இரு ஒருங்கிணைப்பாளர் பதவி இல்லை என்பதை வைத்திலிங்கமும் ஒத்துக்கொள்கிறார். ஆக இந்த சூழ்நிலையில் இப்பொழுது ஒருங்கிணைப்பாளர் பதவியும் இல்லை, இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியும் இல்லை, துணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகளும் இல்லை. இப்பொழுது இருக்கின்ற தலைமைக் கழக நிர்வாகிகள் தான் இருக்கிறார்கள். தலைமைக் கழக நிர்வாகம் ஏற்கனவே பொறுப்பில் இருந்தவர்கள் நியமனம் செய்த தலைமைக் கழக நிர்வாகிகள் அவர்கள் இப்பொழுது தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சட்ட விதிகளின்படி கழகத்தின் சட்ட விதிப்படி ஒரு பொதுச் செயலாளர் மறைந்து விட்டாலோ அல்லது பொதுச் செயலாளர் பதவி நீக்கம் செய்யப்பட்டாலோ அது வெற்றிடமாகிவிட்டால் அந்த பதவி இல்லாமல் போய்விட்டால் அவரால் ஏற்கனவே நியமிக்கப்பட்ட தலைமை கழக நிர்வாகிகள் தொடர்ந்து செயல்படுவார்கள் என்று கழக விதி தெளிவாக இருக்கிறது. ஆகவே இப்பொழுது இரட்டை தலைமை இல்லாமல் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியெல்லாம் இல்லாமல் போய்விட்ட இந்த சூழ்நிலையில் இப்பொழுது ஏற்கனவே பொதுச் செயலாளர் ஏற்கனவே தலைமை கழகத்தில் இருக்கும் தலைமை கழக நிர்வாகிகள் அவர்களால் நியமிக்கப்பட்ட தலைமை கழக நிர்வாகிகள் இப்பொழுது தொடர்ந்து செயல்படுகிறார்கள். அந்த அதிகாரத்தை கட்சியினுடைய விதிகளுக்கு உட்பட்டு சட்ட விதிகளுக்கு உட்பட்டு அவர்கள் தான் இந்த பொதுக்குழுவை இன்றைக்கு கூட்டி நடத்துகிறார்கள். ஆகவே இதில் எந்த சட்ட சிக்கலும் இல்லை, எந்த பிரச்சனைகளும் இல்லை. இந்த பொதுக்குழு 11ஆம் தேதி திட்டமிட்டபடி மிகச்சிறப்பாக நடைபெறும், எழுச்சியோடு நடைபெறும், மகிழ்ச்சியோடு நடைபெறும். அந்த பொதுக்குழுவிலே பொதுக்கு தந்த கழக நிர்வாகிகளும் 99% கழக நிர்வாகிகளும் 99% கழக பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களும் ஒன்று அந்த 99% கழக தொண்டர்களும் இன்றைக்கு ஏகோபித்து அவருடைய விருப்பம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒற்றைத்தலைமை வேண்டும்,
அது அருமையான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில்தான் இருக்க வேண்டும் என்று இன்றைக்கு முடிவெடுத்திருக்கிறார்கள். அந்த நமது நிர்வாகிகளுடைய விருப்பத்தை நிறைவு செய்கின்ற பூர்த்தி செய்கின்ற வகையில் மிக சிறப்பாக இந்த பொதுக்குழு நடைபெறும். முதல் முறையாக இந்த குழு கூட்டத்துக்கான அந்த லெட்டர் பேர்ல பார்க்கும்போது தலைமை கழகம் அறிவிக்கப்பட்டிருக்கு. தலைமை கழக நிர்வாகி இல்லாதது, இணை ஒருங்கிணைப்பாளர் இல்லை, இணை ஒருங்கிணைப்பாளர் இல்லை, அந்த பதவியில் தலைமையில் இரண்டு பேரும் பதவியே இல்லை, தலைமை பதவி இல்லாத போது அவர்களால் நியமிக்கப்பட்ட தலைமை கழக நிர்வாகிகள் எத்தனை பேரை போடுவீங்க? அதனால மொத்தமா தலைமை கழகம் போடுறாங்க. தார்மீக உரிமையும் கிடையாது, சட்டப்படியும் உரிமையும் கிடையாது.